நீதி கேட்க விழித்துக் கொண்டு நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். 1 கொரிந்தியர் 15:34. விசுவாசிகள் சரியான விழிப்புடன் இல்லாவிட்டால் திடீரென்று பாவ சோதனைகள் தாக்கும். அவருடைய கால்களுக்கு சாத்தான் விரித்திருக்கிற கண்ணிகளில் சிக்கிக்கொள்ள அது வழிவகுக்கும். சாத்தான் தந்திரசாலி, என்ன விதமான வலையை விரித்திருக்கிறான் என்பதை அநேகரால் காண முடிவதில்லை. ஆகவே பாவம் நெருங்காதபடியும் சோதனை மேற்கொள்ளாதபடியும் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாயிருக்க வேண்டும். பல வேளைகளில் பாவ சோதனைகள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தின் ஆழத்தில் எச்சரிப்பு துணியை முழங்க செய்வார். வீண் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போதே போதும், நிறுத்து என்கிற உள் உணர்வை தருவார். தேவனுக்கு பிரியமில்லாத சில இடங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இந்த இடத்தை விட்டு எழுந்து போய்விடு என்று அதட்டுவார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க விழிப்புள்ளவர்களாகவும் உணர்வுள்ளவர்களாகவும் இருங்கள். அன்றைக்கு யோசுவாவை ஏமாற்றும்படி கிபியோனின் குடிகள் தந்திரமான யோசனை பண்ணி ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய ரெட்டுப்பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் யோசுவாவினிடத்தில் கொண்டு வந்து அவர்களோட உடன்படிக்கை பண்ண சொன்னார்கள். யோசுவா 9:4-6. யோசுவாவும் அவர்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து நம்பிவிட்டார். அவர்கள் மிக தூரத்திலிருந்து வந்தவர்கள் என்று எண்ணி அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை பண்ணினார். யோசுவா 9:15. இது நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நிறைவேற்ற முடியாமல் கர்த்தருக்காக அந்த சத்துருக்களை அழிக்க முடியாமல் போயிற்று. அந்த உடன்படிக்கை நிமித்தம் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு கண்ணியாக விளங்கினார்கள். அதை போலத்தான் சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. 1 நாளாகமும் 21:1. கர்த்தருடைய ஆவியானவரும் ஒரு மனுஷனை ஏவுவார், அதே நேரம் சாத்தானும் ஏவுவான். ஏவுகிறது யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு அவசியம். ஆவிகளை பகுத்துணரும் வரமும் அவசியம். தாவீது அதை கண்டுபிடிக்காமல் போனபடியால் இஸ்ரவேலருக்குள்ளே பெரிய கொள்ளை நோய் வந்தது. ஒரு தேவதூதன் புறப்பட்டு எருசலேமை அழிக்கும்படி இறங்கி வந்தான். அப்பொழுது தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் விழுந்து மன்றாடி கொள்ளை நோயை நிறுத்தும்படியாகவும் சங்காரத்தூதன் திரும்பி போகும்படியாகவும் ஊக்கமாய் ஜபம் பண்ணினார். கர்த்தர் மனமிறங்கி தாவீதை மன்னித்தார். தேவ பிள்ளைகளே, சாத்தானிடம் ஏமாந்து போய் பாவக்குழியில் விழுந்து விடாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தருடைய அடைக்கலத்தில் இருக்க முற்படுங்கள்.